மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை முக்கோணம் SVS சன் ஆயில் SVS என்றும் ஹெல்தி. ஓ சொல்றியா மாமா, ஓ சொல்றியா மாமா, என்னோட ஆம்சை பாருங்கப்பா, ஆம்சை பார்த்தீங்களாப்பா அப்படின்னு இன்பநிதி ஒரு பக்கம் காட்ட, அதை பார்த்துட்டு உதயநிதியை பார்த்தீங்கன்னா ஓ மை காட் வாட் அ மேன் அப்படின்ற மாதிரி ஷாக் ஆயிட்டாரு. அண்ட் இந்த போட்டோ இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக ஷேர் ஆகிட்டுருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பக்கம் வந்து பாலிடிக்ஸ், இன்னொரு பக்கம் சினிமா அப்படின்னு சொல்லிட்டு தாமா பிஸியாக இருக்காரு. அண்ட் மனுஷன் நடித்த நெஞ்சுக்கு நீதி படமும் வந்து சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அவருடைய பையன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்பநிதி. ஸோ இன்பநிதி வந்து சோஷியல் மீடியாவில் அப்பப்போ சில போஸ்ட்லாம் வந்து ஷேர் பண்ணுவார். இன்பநிதிக்கு பார்த்தீங்கன்னா விளையாட்டில் பயங்கர ஆர்வம் அதிகம். இன்பநிதிக்கு ஸ்போர்ட்ஸ்ல பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ அதில் தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டும் இருக்காரு. அண்ட் பாப்புலரான இந்தியன் ஃபுட்பால் கிளப் நெரோக்கா வந்து பார்த்தீங்கன்னா இன்பநிதி கூட கான்ட்ராக்டும் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இன்பநிதி வந்து டிஃபெண்டராக வந்து பிளே பண்ணுறாரு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ அதுக்கான ப்ராக்டிஸ் செஷன் கூட நம்ம பார்த்துருப்போம். அண்ட் அப்படி இருக்கும்போது இப்போ அப்பா கூட சேர்ந்து ஒரு சூப்பரான போட்டோவை வந்து எடுத்திருக்காரு. அண்ட் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த போட்டோவை ஷேர் பண்ணியிருக்காரு. ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா உடம்புலாம் வந்து பயங்கரமா ஃபிட்டா வச்சுக்கணும் இல்லையா. சோ எனக்கு தெரிஞ்ச பயங்கரமான ஒர்க் அவுட் செஷன்லாம் போகும். அந்த மாதிரி ஒர்க் அவுட் எல்லாம் முடிச்சுட்டு வந்து அப்பா என்னோட ஆர்ம்ஸை பாருங்கப்பா அப்படின்னு அவரோட ஆர்ம்ஸ் அப்பா கிட்ட காட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பக்கம் ஹாப்பி அண்ட் ஷாக் கலந்து ஒரு ரியாக்ஷன் கொடுக்கறாருப்பா. இந்த போட்டோவை பெர்ஃபெக்டான டைமிங்ல கிளிக் பண்ணிருக்காங்க. இந்த போட்டோ இப்போ சோசியல் மீடியால வைரலா ஷேர் ஆயிட்டு இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா வந்து பாத்தீங்கன்னா நிறைய படங்களை வந்து இப்ப டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காரு. காத்து வாக்குல ரெண்டு காதல், டான், விக்ரம் இந்த மாதிரி பல படங்களை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம அவருடைய நடிப்புல மாமன்னன் படத்துக்கும் ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. மேலும் பல செய்திகள் உங்களுக்காக நம்ம பிஹைண்ட்வுட்ஸ்ல வந்துட்டே இருக்கு. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிஹைண்ட்வுட்ஸ் மேக்ஸ்க்கு இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனாவசியமா நடிக்காம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடிக்க வேண்டியிருக்கு. ஆஹா, விட்டுறக்கூடாதுரா ஒவ்வொரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி எப்படியாச்சும் மேட்ச் பண்ண அப்படின்னு ஒரு அந்த காம்படிஷனில் ஒரு நடிப்பு நடிக்கையில் வந்து நம்மளே என்ஜாய் பண்ணுவோம் இல்லையா. கண்டிப்பாக கண்டிப்பாக. இல்லாட்டி வந்து மேடா இதெல்லாம் பார்த்துக்கலாண்டா அப்படின்னு ஒரு நடிப்பு இருக்குமில்ல, ஒரு கேஷுவலாக அப்படியே போய். ஆமாம், அது ஒன்றும் இல்லாமல் இதுதான் வந்து ஜாலியாக இருக்கும். இது வந்து என்ஜாய் பண்ணி பண்ணுற விஷயம். அப்புறம் பாலாஜி வந்து ரெண்டு பேரையும் ரசிச்சதுனால எங்கள் ரெண்டு பேருக்கு நல்லா ஃபீட் பண்ணுறாரு. ஒரு ஆக்டருக்கு வந்து டைரக்டர் சைட்லேருந்து டிசைன் பண்ணி கொடுக்கணும் கேரக்டரை. நம்மளா போய் நடிக்க முடியாது, நம்மளுக்கு ஒரு பிளானிங் பண்ணி கொடுத்தாச்சுன்னா நாங்கள் கோடு போட்டால் நம்ம ரோடு போட்டுடலாம் இல்லையா. மேம், எனக்கு தெரிஞ்சு நிறைய ஆக்டர்ஸை வந்து நீங்கள் கொஞ்சம் பயங்காட்டி தான் வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சார் சொன்ன விஷயம் சொன்னாங்க, அவங்க கூட நடிக்கும் போது கொஞ்சம் பார்த்து நடிக்கணும், இல்லை நம்மளை அந்த சீனில் மொத்தமாக தூக்கி சாப்பிட்டு போயிடுவாங்கன்னு. பொய் இல்லை, பக்கத்தில் இருந்தே சொல்கிறாரு சார். வந்து சாரோட கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ், அவர் எல்லா காலத்துலையும் எல்லாருக்குமே பிடிச்ச ஆக்டருங்கிறதுல எல்லாருக்குமே பிடித்த நபர். பர்சனலி ஒரு ஆள் மேலே நமக்கு ஒரு அட்டாச்மெண்ட் வரணும். சார் இருக்கிறாரா, நமக்கு அங்கே போனால் ஒரு தைரியம், சத்ரா சார் இருக்கிற பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குல்ல. இன்னைக்கு ஒரு மேடையில் சொன்னார், பீஃப் பிரியாணி வேணுமா முட்டை குழம்பு வேணுமா, நிறைய பேர் என்னை கூப்பிட்டுட்டு நீ பீஃப் பிரியாணி சாப்பிடுவீங்களா இது சாப்பிடுவீங்களா. ஸோ அந்த ஒரு அட்டாச்மெண்ட்டுங்கிறது வந்து ரொம்ப ரேர் ஆக்டர்ஸ் கூட தான் வரும். சில பேர் ஒரு ஃபார்மாலிட்டி கோடு போட்டு தான் பேசுவாங்க, அப்படி இல்லாத ஒரு 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 உள்ளே இருக்குது பாருங்கள். ஸோ அந்த காம்பினேஷன்லேயே நமக்கு ஒரு 50% ரிலாக்ஸ் ஆகிடும். ரெண்டாவது ஒரு டேக்கில் நான் எப்படி நடிக்கிறேன்னு உண்மையிலே இது வரைக்கும் எனக்கு தெரியாது. எனக்கு அதனால தான் எனக்கு என் கூட நடிக்கிற இந்த மாதிரி கிரேட் ஆக்டர்ஸ் டைரக்டர்ஸ் அவங்க வந்து ஓகே நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா ஒரு நம்பிக்கை, ஓகோ அப்படியா அவ்வளோதான். ரெண்டாவது அப்படியே நடிங்கன்னு சொன்னால் வராது. என்ன பண்ண, எனக்கு மானிட்டர் பார்க்குற பழக்கமும் கிடையாது எனக்கு. ஸோ எப்படியோ ஓடிட்டுருக்கு வண்டி. அதான் ஸ்பான்டேனிட்டிங்கிறதா தான், அந்த டைமில் ஒன்று வந்துடும், ஒன்று வந்துடும். அது மறுபடியும் நீங்கள் வந்து அப்படி பேசும்போது இப்போ சொரிஞ்சிட்டே பேசுனீங்க, அது எப்படி ஐயோ என்னத்துக்கு சொரிஞ்ச, ஏன் சொரிஞ்ச இப்படிலாம் ஒரு டவுட்டு வரும். பட் இது நீங்கள் சார் சொன்ன மாதிரி தான், ஒரு ஒரு டேரக்டர் டிசைன் பண்ணி மேம் நீங்கள் வந்து இந்த கேரக்டர் இப்படி தான் மேம் பேசணும், சார் நீங்கள் வந்து இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கணும். சாரை வந்து ஒரு எனக்கு நான் ரொம்ப ரசித்தேன் இந்த படத்தில் சார், சத்யராஜ் சார். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை முக்கோணம் SVS சன் ஆயில் SVS என்றும் ஹெல்தி.